என் அன்பு பிள்ளையே, இந்த உலகம் இன்னும் உன்னை போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்துக் கொள்கின்றேன். எத்தனை கவலைகள் கஷ்டங்களை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி அடடா, நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கின்றேன் குழந்தையே. பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது. மலைப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவனால் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள். நீ கூட ஒழிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நினைத்து பார்க்கிறாய். எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கின்றாய் என்று அடிக்கடி என்னை கேட்பார். நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது குழந்தையே. அனுபவங்களை தரவே நினைப்பேன். உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்துக் கொள்வேன். எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. அதைத்தான் விதி என்கிறார்கள். தோல்வி வருவது போன்ற நிலை வந்தாலும் என்னுடைய அருள், நீ செய்கின்ற புண்ணியம் ஆகியவற்றால் தவிர்த்துவிட முடியும். இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள். இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே உனக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய். உன் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க தொடங்கிவிட்டாய். நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன். தைரியமாக நட, நம்பிக்கையோடு இரு. வெற்றி உனதே. நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததாகும். இதை நினைவில் நீ வைத்திருந்தா உனக்கு அனைத்தும் சுபம்தான் ஏற்படும் குழந்தையே. வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சுட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாக பதில் உண்டு. கலங்காதே. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றியமைப்பேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. நீ எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும் போது உனக்கு எதிர்பாராத வாசலை நான் திறந்து வைப்பேன். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்த கூடாது. கலங்காமல் தைரியமாக இரு. இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும். நான் அதை உனக்கு அருள்வேன். வாழும் போதே ரசித்து வாழுங்கள். ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது யாருக்கும் தெரியாது குழந்தையே. கவலைப்படாதே. உன் வாழ்வில் விளக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும். உன் குடும்பம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது குழந்தையே. கஷ்டம் இல்லாமல் வாழ்வது பெரிய விஷயம் அல்ல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளித்து தைரியமாக வாழ்வது தான் மிகப்பெரிய விஷயம். அது சாதனையும் கூட. எல்லோரையும் நம்பு. துரோகம் பழகிடும். யாரையுமே கண்டுகொள்ளாதே. தன்னம்பிக்கை தானாக வந்திடும். முடிந்தவரை போராடு. வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும். ஆனால் நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக நிச்சயமாக கொடுக்கும். தேடும் போது கிடைக்கவில்லை என்றால் இருக்கும் போது மதிக்கவில்லை என்று அர்த்தம். சிந்தித்து பார்த்தால் விழுந்த இடம் எதுவோ வளர்ந்த இடமும் அதுவாகத்தான் இருக்கும் குழந்தையே. வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. எதையும் மாற்றிக் கொடுக்க கடவுளுக்கு ஒரு நிமிடம் போதுமானது. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. கல்வி ஏற்பட்டவுடன் நமக்கு ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, வீட்டில் விட்டம் சரியில்லை என்று காரணம் சொல்லாமல் திட்டம் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கின்றோம் என்று நமக்கு தெரியும், ஆனால் நமக்காக யார் வாழ்கின்றார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை. நீங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கும் செயல் உங்கள் எதிர்காலத்தை கட்டமைத்துக் கொண்டுள்ளது என்பதை மறவாதீர்கள். உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து மகிழ்ச்சியுடன் இரு. ஏனெனில் பலர் எதுவுமே இல்லாமல் இங்கே வாழ்க்கையை கஷ்டத்துடன் கழிக்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி சொல் குழந்தையே. கோபமான கேள்விகளுக்கு கூட கனிவான பதில்களை தருகிறார்கள் என்றார்.
அவர்கள் கோபப்பட தெரியாதவர்கள் அல்ல. அவர்களின் கோபத்தை விட உன் உறவை முக்கியமாக கருதுகின்றார்கள் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவர்களை தொலைத்து விடாதே குழந்தையே. என் தங்கமே, முற்களையும் பூக்களாக மாற்ற முடியும், கல்லையும் கரைய வைக்க முடியும். அன்பு நிறைந்த நெஞ்சம் ஒன்றினால் மட்டுமே இது முடியும் குழந்தையே. யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே. உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் ஓடி சென்று விடுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா நான் மட்டுமே என்று மறந்து விடாதே. இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். நாம் தாம் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும். உனக்கு நடக்கும் அனைத்தையும் பொறுத்துக்கொள். எந்த நிலையிலும் நம்பிக்கையோடு இரு. என்னை நினை குழந்தையே, நல்லதே நடக்கும். நீ எதற்காக நான் தனிமையில் இருக்கின்றேன் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றான். ஏ, நான் உன்னுடன் இல்லையா? என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளையும் சந்திக்க தயாராகிவிட்டால் போதும். அனைத்து கர்மாக்களையும் சந்திக்க அப்பா நான் இருக்கின்றேன். தனிமையில் தான் நீ என்னை உணர முடியும். என்னை உணர்ந்து விட்டால் அனைத்தும் உன் வசமே. நீ உயிராக மதித்து நேசித்த உறவு உன்னை விட்டு சுயநலமாக வேறொருவருக்காக பிரிந்ததை நினைத்து அனுதினமும் வருந்துகின்றார். கவலைப்படாதே, பிரிந்த உறவு சிறிது காலம் கடந்த பிறகு உன் அருமை புரிந்து கொண்டு உன் காலில் வந்து விழும். தான் செய்த தவறை நினைத்து அனுதினமும் வருந்தும். வருந்தாதே குழந்தையே, நீ உயிராய் நேசித்த உறவு உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. ஒவ்வொரு மாற்றத்திற்கும் காரணம் உண்டு. கவலை கொள்ளாதே. நான் இருக்க பயம் ஏன்? உன் துன்பத்தை எனது பாதங்களில் வைத்துவிடு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நடத்துவேன். நீ விரும்பியபடி உன் வாழ்வும் அமையும். இனி எல்லாம் சந்தோஷமே. எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டு குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகின்றான். எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடனும் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றானோ அவன் என்னை மிக மிக அதிக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான். தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே. இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்கக்கூடாது. ஆம் குழந்தாய், நீ ஜெயிக்கப் போகின்றா. அதுவும் என் ஆசியோடு. நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில் தான் நான் இருக்கின்றேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு குழந்தையே. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாகியின் ஆசிர்வாதத்தில் வாழ்கை போல உழைத்தள்ளி தழைத்தோங்கும். மன வலிகள் நிறைந்த உன் வாழ்க்கை ஒரு நாள் வசந்தமாக மாறும். அதுவரை நான் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தா. பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தை அவனவன் கர்மாவிற்கேற்றவாறு சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை பற்றிக்கொள். என் மீது உண்மையான நம்பிக்கையை வை. என் திருவடி தரிசனம் உனக்கு மன அமைதி தரும் குழந்தையே. துயரக்கடலிலிருந்து உன்னை நான் கரையேற்றுவேன். வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் உனக்கு தருவேன். நீ என்னை தேடி வர முடியவில்லை என்றாலும் நான் உன்னை தேடி வருவேன். நீ வருத்தப்பட தேவையில்லை. இவ்வளவு நாள் மிகவும் கஷ்டப்பட்ட உனக்கு இனி ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் இருக்கின்றேன் குழந்தையே. கர்ம வினையை இப்போது அனுபவித்து வருகிறார். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள், அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது உன் தந்தையின் பொறுப்பு. தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என் தாமரை திருவடியில் முழுமையாக சரணடைந்த உன் மனதில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னிடம் கவனம் செலுத்து. உலகியல் வாழ்வின் மீதான கஷ்டங்களை விலக்கி உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னுடைய எண்ணம் செயல் பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள். ஆழமான இதயத்தோடு என்னை காண். நானும் அதே போல உன்னை பார்ப்பேன் குழந்தையே. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான நேரங்காலத்தை நான் உருவாக்கிய பிறகுத்தான் அது நடக்கும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். மௌனமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிரு. ஆண்டவன் தன் இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும்படி விட்டுவிடு. மௌனமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களில் நினைவில் இருக்கும். ஆனால் அழ வைத்த உறவுகள்
சாகும் வரை நினைவில் இருக்கும். உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போகின்றேன். பிறகு அவ்விடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வேன். உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு குழந்தையே. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன். வருத்தப்படாமல் இரு. என் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ள என் பிள்ளையின் நல்வாழ்வுக்காக தேவைகளை கொடுத்து அக்கறையோடு கவனித்து பற்றுதலுடன் என் ஆசிகளை வழங்கி உன் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன் குழந்தையே. அன்பு குழந்தையே, உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது நான் அந்த காயத்திற்கு மருந்து கொடுப்பேன். அவமானப்படுத்தும் போது நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். வேண்டியதை கேள் குழந்தையே. நீ விரும்பிய வேலையை வாங்கித் தருவேன் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். மறுபடியும் நீ அதையே கேட்கின்றாய். நான் ஒருபோதும் என் வார்த்தையை மாறமாட்டேன். நான் சொன்னதுதான் நடக்கும். பொறுத்திருந்து பார் நடக்கப் போகும் அதிசயத்தை. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. கவலைப்பட வேண்டாம். உன் இதயத்தில் என்னை நேசி. இன்றைய பல உறவுகளின் வெளித்தோற்றம் வெள்ளையாகவும் மனம் விஷமாகவும் இருக்கின்றது. உறவுகளிடம் பழகும் போது சற்று ஜாக்கிரதையாக இரு குழந்தையே. என் வைரமே, எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, கலங்காதே, நீ நன்றாக இருப்பாய். என் ஆசி உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும். உன்னால் என் பூஜைகளை செய்ய முடியவில்லை என்றால் என்ன, என்னை மனதார நினைத்துக்கொள். உனக்கானவை அனைத்தும் விரைவில் உன்னை வந்தடையும் குழந்தையே. காலை எழுந்ததும் சாயி சாயி என என்னை நினைத்து அழைத்தார். அந்த நாளை நான் இனிமையாக்குவேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.